இல்லாதவர்களிடம் அன்புக்காக ஏங்காதீர்கள். அது அள்ளி தருவதற்கு பணம் அல்ல, அவர்களின் மனத்தில் இருந்து வருவது. வணக்கம். இன்று ஒரு சிறுகதையை பார்க்கலாம். இந்த சிறுகதையை எழுதியவர் நிவேதா உதயராயன். உணர்வுகள் கொன்றுவிடு என்ற சிறுகதை இன்று நாம் பார்க்க போவது. நிவேதா இனிவிலை பிறப்பிடமாக கொண்டவர். இப்பொழுது லண்டனிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இவருடைய இந்த சிறுகதை தொகுதியில் 14 சிறுகதைகள் இடம்பெற்றிருக்கின்றன. இவருடைய பிறந்த இடத்து அனுபவங்களும் புலம்பெயர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அனுபவங்களும் இணைந்து இந்த உணர்வுகள் கொன்றுவிடு என்ற சிறுகதை தொகுப்பு அமைந்திருக்கின்றது என்று கூறலாம். இந்த 14 கதைகளுக்குள்ளும் ஒவ்வொரு உணர்வுகள் கொல்லப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது. ஒரு கதையில் மாத்திரம் அந்த உணர்வுகள் கொன்றுவிடவில்லை என்று கூறலாம். உண்மையில் இந்த கதைகளை பார்க்கும்போது புலம்பெயர்வு தந்த சிதைவுகள், அதாவது தமிழருடைய குடும்பம், பண்பாடு, விழுமியங்கள் இவற்றிலே ஏற்பட்ட சிதைவுகள் எவ்வாறானவை என்பது பற்றி இந்த கதைகள் எடுத்து கூறுகின்றன. இந்த புலம்பெயர்வு மட்டுமல்ல, போர் கூட இந்த சிதைவுகளை ஏற்படுத்தி இருக்கின்றது என்பதை பல கதைகளிலே நிவேதா வருத்தத்தோடு முன்வைத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. பொதுவாகவே பெண்கள் என்று சொன்னால், பெண் படைப்புகள் என்று சொல்லி சொன்னால், பெண் மொழி என்ற ஒன்றை சமூகம் வரையறுத்திருக்கின்றது. இந்த எதிர்பார்ப்புகள் அல்லது சமூக விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டவளாக நாங்கள் நிவேதாவை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. உண்மையில் ஒரு தனித்துவமாகவும் அல்லது துணிச்சலோடும் தான் சொல்ல வந்ததை வெளிப்படையாகவும் சொல்லுகின்ற போக்கை நிவேதாவின் எழுத்துக்களிலே காணக்கூடியதாக இருக்கின்றது. எனினும் வளர்ந்து வருகின்ற எழுத்தாளர் என்ற வகையிலே அவர் தன்னுடைய எழுத்துக்களிலே ஆவேசத்தை குறைத்து ஒரு நிதானத்தையும் மொழியிலே கவனத்தையும் தன்னுடைய வாசிப்பிலே ஆழத்தையும் அகலத்தையும் கொண்டிருப்பாரானால் இன்னும் ஆரோக்கியமான, கனதியான பல புதிய வடிவங்களை தமிழுக்குள் கொண்டு வர அவரால் முடியும் என்று நான் நினைக்கின்றேன். ஏனென்று சொல்லி சொன்னால், அவருடைய பார்வை இந்த கதைகளிலே அவர் சொல்ல விரும்பிய அந்த செய்திகள், பேசு பொருள் புதுமையானவையாகத்தான் இருக்கின்றன. சில விடயங்கள் கூறிய விடயங்களாக இருந்தாலும் சில கதைகளிலே கருப்பொருட்கள் அல்லது அந்த கதை கூறுகின்ற முறை புதுமையான ஒன்றாக இருப்பதை கவனிக்கலாம். இந்த கதைகளை ஒரு வகை மாதிரிக்காக நாங்கள் வகைப்படுத்தி பார்ப்போமாக இருந்தால், முதுமை காலத்திலே இந்த பெற்றோர்கள் படுகின்ற அவலங்கள் அல்லது இன்னல்கள், தாய் நாட்டிலே அவர்கள் படுகின்ற அவலங்கள், பிள்ளைகள் வெளிநாடுகளுக்கு சென்றதால் அவர்கள் படுகின்ற துன்பங்கள் என்பவற்றை சித்தரிப்பதாக சில கதைகள் அமைந்திருக்கின்றன. அந்த வகையிலே வாழ்வு வதையாகி விடுதலை என்ற இரண்டு கதைகளும் குறிப்பிடக்கூடியதாக இருக்கின்றது. அதேபோல குடும்ப வாழ்வின் சிதைவை எடுத்து காட்டுவதாக முடிவாகி போனது, உறவுகள், உணர்வுகள் கொன்றுவிடு, மனமென்னும் மாயம் என்ற கதைகள் உள்ளடங்கி இருக்கின்றன. போராட்டங்களிலே பெண்களினுடைய வாழ்வு எவ்வாறு சிதைந்திருக்கின்றது, அவர்கள் இன்று எவ்வாறான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் என்பதை இரண்டு கதைகள் எடுத்து காட்டுகின்றன. ஆசை மனத்தளவு, எப்போதும் இரவு என்ற அந்த இரண்டு கதைகளிலேயும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதே போல குடும்ப முரண்பாடுகள், ஒவ்வொரு உறவுகளுக்கும் இருக்கின்ற முரண்பாடும் அதனுடைய விளைவுகளையும் நாங்கள் வேப்பங்காய்கள், பெண்மனம்,
போன்ற கதைகளுக்கூடாக பார்க்கலாம். சமூக எதிர்பார்ப்பு, நம்பிக்கை, சீர்கேடு இவை போன்ற அம்சங்களை கொண்டதாக வரம் வேண்டினேன், விதியின் சதி, ரயில் பயணம், என்ஜினியர் போன்ற சிறுகதைகள் அமைந்திருக்கின்றன. உண்மையில் எடுத்துக்கொண்ட கதை கரு, கதை களம், புனைவு முறை போன்றவற்றிலே நிவேதாவிடம் ஒரு வித்தியாசமான போக்கை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையிலே சில கதைகள் சில செய்திகளை தருவதாக, தான் கண்டவற்றை எப்படியாவது சொல்லிவிட வேண்டும், இந்த சமூகத்தை திருத்த வேண்டும், அல்லது என்னால் முடியவில்லை, நீங்கள் ஏதாவது செய்யுங்கள், நான் இந்த தகவலை உங்களுக்கு முன்வைக்கின்றேன் என்று அந்த ஒரு முற்போக்கான எண்ணத்தோடும் சிந்தனையோடும் அவர் சில கதைகளை புனைந்திருக்கின்றார். உண்மையில் இந்த வெளிநாட்டு வாழ்க்கை என்பது எவ்வாறு எங்களுடைய பாரம்பரியமான குடும்ப அமைப்பு அல்லது சம்பிரதாயங்கள், மரபுகள், பண்பாடு இவற்றை மாற்றத்துக்கு கொண்டு வந்திருக்கின்றது என்பதை பல கதைகள், அநேகமான கதைகள் அவற்றோடு தான் ஊடாடி கொண்டு போவதாக இருக்கின்றது. இந்த இன்ஜினியர் என்ற கதையை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், ஒரு தாயினுடைய ஆசை வெளிநாடு என்று சொல்லி சொல்லும் பொழுது அதுக்கு ஒரு மோகம், வெளிநாட்டு மோகத்தினாலே பிள்ளைகளினுடைய வாழ்க்கையை பாழடிக்கின்ற பெற்றோர்கள், தாங்கள் வளர்ப்பதற்கு காணிக்கையாக அவர்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க தூண்டுவதாகவும் அல்லது ஒரு பலிக்கிடாவாக மாற்றுகின்ற போக்கும் இந்த பெற்றோர்களிடம் காணப்படுகின்றது. இதனால் நிறைய பிள்ளைகளினுடைய வாழ்க்கை சீர்குலைந்து சின்ன பின்னமாகி போயிருக்கின்றது. அந்த துன்பத்தை அனுபவிப்பவர்கள் பிள்ளைகள் என்ற அந்த எண்ணம் இல்லாமல் தங்களுடைய விருப்பத்துக்கும் தங்களுடைய ஆசைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கின்ற பெற்றோர்கள். இங்கே இந்த என்ஜினியர் என்ற சிறுகதையிலே அந்த பிள்ளை தாய் எவ்வாறு தன்னை கவனமாக வளர்க்கின்றார், தந்தை இல்லாமல் தன்னை வளர்த்த அதற்கு பரிகாரமாக தாயினுடைய விருப்பத்துக்கு வெளிநாட்டில் இருந்து வந்த அவர்களுக்கு பெண் பார்க்கின்ற அந்த மரபு ஆண் பார்க்கும் மரபாக மாறி வருகின்றதை இங்கே நிவேதா சுட்டிக்காட்டுகின்றார். லண்டனில் இருந்து வருகின்றார்கள், பெண் தொடக்கம் பெற்றோர்களில் ஒரு வருகின்றார்கள். இவர் ஒரு பெண் பிள்ளை போல இவ்வாறு அங்கே கூனி குறுகி படித்தவர், இன்ஜினியராக இருக்கின்றவர், அவர்களுடைய ஆடம்பரத்துக்கு முன்னாலே அவனுக்கு ஒரு மனதிலே தட்டுகின்றது. அதாவது தான் ஒரு எந்த ஒரு மனிதனாக இருக்கட்டும் அல்லது எந்த ஒரு பெண்ணோ ஆணோ தங்களுக்குள் தங்களுடைய வாழ்க்கையை பற்றிய எண்ணம் அல்லது ஒரு கற்பனை எதிர்பார்ப்பு இருக்கும். இந்த கதாபாத்திரத்துக்கு அப்படியொரு எதிர்பார்ப்பு இல்லாவிட்டால் கூட, தான் கைம்பஸில் இருக்கும் பொழுது தன்னை தேடி வந்த காதலை கூட அலட்சியம் செய்து தாயினுடைய விருப்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று இருந்த அவருக்கு அந்த பெண்ணை பார்க்கும் பொழுது நாகரிக முகத்திலே தலைக்கு டை அடித்து தலையையும் வெட்டி அவர்களுடைய உடை இவற்றையெல்லாம் பார்க்கும் பொழுது இவளா எனக்கு மனைவி என்ற ஒரு எண்ணம். என்றாலும் தாயினுடைய அந்த விருப்பத்துக்காக அவன் பேசாமல் இருக்கின்றான். திருமணம் முடிந்து விடுகின்றது. வெளிநாட்டுக்கு எடுத்து விட்டார்கள், போய்விட்டார். அங்கே தனி குடித்தனம். அங்கே அந்த பெற்றோர்கள் எவ்வாறு இந்த ஒரு குடும்பத்துக்குள்ளே அந்தரங்கமாக நடக்க வேண்டிய விடயங்களை பெற்றோர்களுடன் பகிர்ந்து கொள்ளுகின்ற அந்த பிள்ளை, உண்மையில் அந்த பெண் பிள்ளைக்கு ஒரு அப்னோமலான ஒரு ஒரு மூளை அல்லது ஆரோக்கியத்தில் குறைபாடுடைய ஒரு பிள்ளைக்கு வைத்தியர் கூட ஆலோசனை சொல்லி இருக்கின்றார், இவர் திருமணத்தில் ஈடுபடக்கூடாது என்று சொல்லி. ஆனால் அவர்கள் அதை மறைத்து இந்த என்ஜினியருக்கு அந்த தாயினுடைய விருப்பத்துக்கு இவர் கலியாடாகி வெளிநாடு செல்லுகின்றார். இவர் எதிர்பார்த்த வாழ்க்கை அங்கே இருக்கவில்லை. அவர்கள் வித்தியாசமாக உண்ணுவது அல்லது சேர்ந்து சந்தோஷமாக பொழுதை கழிப்பது எதிலுமே அவள் ஈடுபாடு இல்லாதவளாக, அனைத்தையும் தன்னுடைய பெற்றோர்களிடம் முறையிடுபவளாக இருக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கை சிதைந்து போனதை அவன் நினைக்கின்றான். அதன் பிறகு ஒரு தரித்தவன் இந்த அனுபவம் எனக்கும் உண்மையில் ஏற்பட்டது. இவ்வாறான ஒரு மாணவனை, ஒரு நன்றாக படிக்கக்கூடிய ஒரு மாணவனுடைய வாழ்க்கையும் இதே மாதிரி வெளிநாட்டுக்கு சென்று விவாகரத்தெடுத்து அவர்களுடைய வாழ்வு தனித்து விடப்பட்ட ஒரு
அனுபவத்தை நான் அறிந்திருக்கின்றேன். எனவே இந்த வெளிநாட்டு மோகத்தினால் இந்த பிள்ளைகளினுடைய வாழ்க்கை சீர்கெட்டு போகின்ற இந்த நிலையை அழகாக இதிலே எடுத்து காட்டப்படுகின்றது. அதே போல இந்த போராட்டத்திலே பாதிக்கப்பட்ட பெண் ஆசை மனத்தளவு என்ற அந்த கதையிலே முதலாவது கதையாக அதிலே இடம்பெற்றிருக்கின்றது. இனியாள் என்ற பாத்திரத்தை, அதாவது சகோதரர்கள் என்று சொல்லும் பொழுது ஒரு வழிகாட்டிகளாக அல்லது பாசப்பிணைப்புடையவர்களாக இருக்க வேண்டும், அந்த நிலையில் இருந்து மாறி ஒரு ஒழுக்கச் சீர்கேடான ஒரு பதிவு திருமணத்தின் மூலம் வெளிநாட்டுக்கு எடுக்கின்ற தமக்கை அந்த பதிவு திருமணத்தை செய்து எடுத்தவனோடு சேர்ந்து வாழும்படி அல்லது அவனுடைய ஆசைக்கு இணங்கி போகும் படி தன்னுடைய சகோதரிக்கு வற்புறுத்துகின்ற ஒரு நிலையிலே அவள் ஆத்திரத்தோடு தன்னுடைய சகோதரியை ஏசுகின்ற அந்த கதையில் உண்மையில் நிவேதா உணர்ச்சி வசப்பட்டு அந்த சொற்பிரியோகங்களை கூட ஒரு பேச்சு மொழியிலே, யாழ்ப்பாணத்து பேச்சு மொழியிலே அவர் ஆவேசத்தோடு முன்வைக்கின்ற தன்மையை நாங்கள் இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அல்லது போருக்குள் இருந்தவர்கள் என்று சொல்லி சொன்னால் ஆமிக்காரன் சும்மா விட்டவனா என்ற அந்த உரையாடல். எனவே இவர்கள் ஒரு ஒழுக்கத்தோடு இல்லாதவர்களாக, இவர்களை எதையும் செய்யலாம் அல்லது மாற்றிக்கொள்ளலாம், தங்களுடைய எண்ணப்படி மாற்றலாம் என்ற வகையிலே தான் இந்த சமூகம் இவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வைத்திருக்கின்றது என்பதை இந்த கதையிலே அவர் எடுத்து காட்டியிருக்கின்றார். அடுத்தது எங்களுடைய நம்பிக்கைகள் அல்லது சம்பிரதாயங்கள் இவை எவ்வாறு நிவேதாவால் எடுத்து காட்டப்படும். இதுவும் ஒரு வெளிநாட்டு திருமணம் ஏஜென்சி மூலம் காதலனும் காதலியும் வெளிக்கிடுகின்றார்கள் வெளிநாட்டுக்கு. ஆனால் காதலி போய் சேர்ந்து விட்டால் காதலன் தாய்லாந்திலே எந்த இடம் என்று தெரியாமல் மாட்டுப்பட்டு விட்டார். நீண்ட காலமாக அவரை காணவில்லை. அதன் பிறகு இவளை திருமணம் செய்யும்படி வற்புறுத்துகின்றார்கள். அவள் ஒரே ஒரு பரிகாரமாக ஒரு சிறந்த சாத்திரி ஒருவர் அவர்களுடைய ஊரிலே இருக்கின்றார். அவரிடம் கொண்டே சாதகத்தை காட்டுகின்றார்கள். அந்த சாதகத்திலே அவர் இந்த சாதகத்துக்குரியவர் உயிரோடு இல்லை என்ற கருத்தை தெரிவிக்கின்றார். எனவே அந்த நம்பிக்கை, இந்த சாத்திரி சொன்னால் ஒரு நாளும் தவறாது அது உண்மை என்ற அந்த நம்பிக்கையோடு தாய் தகப்பன் திருமணத்துக்கு வற்புறுத்துகிறார்கள். தமையன் இவளுக்காக காத்திருக்கின்றார். எனவே அவள் திருமணத்துக்கு சம்மதிச்சு திருமணமும் அவனுடைய நண்பனுக்கு செய்த அன்றிரவு தொலைபேசி அழைப்பு வருகின்றது. கரண், நான் வருகின்றேன் லண்டனுக்குன்னு சொல்லி. எனவே அந்த திருமணம் செய்தவளினுடைய மனநிலை, அந்த நம்பிக்கைகள் எவ்வாறு ஒரு வித்தியாசமான நிலையிலே முடிவுகளை எடுக்க வைக்கின்றது என்பதை இந்த கதையிலே அவர் அழகாக எடுத்து காட்டியிருக்கின்றார். இந்த கதைகளிலே உண்மையில் ஒரு விழுமியத்தை தருவதாக அல்லது மனசை தொட்டதாக ஒரு சிறிய கதை இடம்பெற்றிருக்கின்றது, பெண் மனம் என்ற கதை. இந்த கதை நானும் இந்த கருப்பொருளை கொண்டதாக ஒரு கதையை எழுதினேன். பெயர்ச்சி என்ற சிறுகதை தினக்குறையில் வெளிவந்தது. மாடி வீட்டிலே வாடகைக்கு குடியிருந்த போது அந்த வயது போன இருவரும் எவ்வாறு வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள், பிள்ளைகளுடைய சொத்தை பேணிக் கொண்டிருக்கின்றார்கள், அவர்களுக்கு வருகின்ற கோபதாபங்களை பற்றியதாக அந்த கதை அமைந்திருந்தது. கிட்டத்தட்ட அதே கதையைப் போல இந்த நிவேதாவினுடைய பெண்மனம் என்ற சிறுகதை அமைந்திருக்கின்றது. அதாவது இருவரும் தனித்திருக்கின்றார்கள். ஒரு நீண்ட கால அவர்களுடைய தாம்பத்திய வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை இறுதியில் எவ்வாறு அவர்களுக்குள்ளே ஒரு பிணைப்பையும் கோபதாபத்தை ஏற்றுக்கொண்டு அதை அனுசரித்து போகின்ற தன்மையையும் எடுத்து காட்டுகின்றது. சமூகத்துக்கு அவர் முன்வைக்கின்ற செய்தி, உண்மையான நெருக்கமான ஒரு குடும்ப உறவிலே இணைந்து கொண்ட உள்ளங்கள் ஒருவரை ஒருவர் பழிவாங்காது என்ற அந்த செய்தியை தரும் வகையிலே இந்த கணவன் வயசு போனதால் அடிக்கடி ஞாபக மறதி காரணமாக தான் வைத்த பொருளை மறந்து விடுகின்றார். மனைவிக்கு தான் அடிக்கடி தொல்லை கொடுத்து கொண்டிருப்பார். இவருடைய பென்ஷன் கடிதத்தை எங்கேயோ வைத்து விட்டார். அதை காணவில்லை என்று ஆரவாரப்படும் பொழுது ஆத்திரத்திலே தன்னுடைய மனைவியினுடைய கழுத்தை நசித்து உனக்கு அடித்து விடுவேன், உன்னை கொன்று விடுவேன் என்று சொல்லி ஆத்திரத்தை வெளிப்படுத்துகின்றார். அந்த வேளையிலே நான் செய்யாத பிழைக்காக இவர் என்னத்துக்கு என்னோடு தன்னுடைய கோபத்தை காட்ட வேண்டும் என்ற கோபத்திலே சமைக்காமல் அவள் 2 நாட்கள் படுத்திருக்கின்றாள்.
அவர் போவதும் வருவதும் சாப்பாடு வாங்கி வந்து தானும் சாப்பிடாமல் அவளை பார்த்து பார்த்து போய் வருகின்றார். வாய் விட்டு கேட்பதற்கு தயக்கமாக இருக்கின்றது. இறுதியில் என்னப்பா ஒன்றும் சமைக்க இல்லையே என்று சொல்லி கேட்கின்ற பொழுது அவள் தன்னுடைய அந்த வைராக்கியம் கோபம் எல்லாவற்றையும் மறந்து ஓடிப்போய் சமைக்கின்றாள். இதன் மூலம் எங்களுடைய இந்த பாரம்பரியமான அந்த குடும்ப அமைப்பினுடைய இறுக்கமும் அந்த பாச பிணைப்பும் நிவேதாவால் அழகாக முன்வைக்கப்படுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த இவருடைய கதைகளிலே உண்மையில் அந்த அவர் சொல்லிக்கொண்டு போகின்ற முறையும் சொல்ல வந்த கருத்தும் சமூகத்துக்கு தேவையானவை. இவருடைய இந்த இரு நாடுகளுக்கிடையிலான அனுபவங்கள் இவரை அகல கால் வைத்து சிந்திக்க வைத்திருக்கின்றன. எனவே இந்த நிவேதாவினுடைய சிறுகதைகளுக்குள் உணர்வுகள் கொன்றுவிடு என்ற ஒரு கதை மாத்திரமல்ல, ஒவ்வொரு கதைக்குள்ளும் ஒவ்வொருவரினுடைய உணர்வுகள் கொன்றுதான் காணப்படுகின்றது. எனவே இந்த கதையை எல்லோரும் வாசித்து பாருங்கள். பல புதிய தகவல்களும் புதிய செய்திகளும் இதற்குள்ளே இருக்கின்றன என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு சிறுகதையோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம்.